லைகா ப்ரொடக்ஷன் சுபாஷ்கரன் தயாரிப்பில் ரஜினிகாந்த் நடிப்பில் ஞானவேல் ராஜா இயக்கத்தில் வேட்டையன் வெற்றி நடை போடுகிறது. தமிழக வெற்றிக் கழக மாநாட்டிற்கு வரும் தொண்டர்களுக்கு வழங்குவதற்காக தண்ணீர் பாட்டில் மற்றும் மிக்சர் மற்றும் பிஸ்கட் 5 லட்சம் பாக்கெட்டுகள் தயார் செய்யும் பணி மாநாடு திடல் அருகே உள்ள தனியார் மண்டபத்தில் நடைபெற்று வருகிறது. இது தொடர்பான விவரங்களை செய்தியாளர் தாமோதரன் வழங்க கேட்கலாம். தாமோதரன், வணக்கம். தற்போது அந்த பணிகள் முழுவீச்சில் நடைபெற்று இருக்கா, என்ன நிலவரம்? வணக்கம் கனிமொழி. தமிழக வெற்றிக் கழகத்தின் முதல் மாநில மாநாடு விழுப்புரம் மாவட்டம் விக்கிரவாண்டி வீசாலை பகுதியில் நாளை நடைபெற உள்ளது. இந்த சிறப்பு மிக்க இந்த மாநாட்டில் பல்வேறு தலைவர்கள் கலந்து கொள்ள உள்ளனர். நடிகர் விஜய் அவர்கள் கலந்து கொண்டு தலைமை உரை ஆற்ற உள்ளார். இந்நிலையில் மாநாட்டிற்கு சுமார் 5 லட்சத்திலிருந்து 8 லட்சம் தொண்டர்கள் வருவார்கள் என எதிர்பார்க்கப்படுகிறது. இந்நிலையில் அந்த மாநாட்டிற்காக வருபவர்களுக்கு ஸ்நாக்ஸ் மற்றும் பிஸ்கெட், தண்ணி பாட்டில், தண்ணி பாக்கெட்டுகள் வழங்குவதற்காக தொண்டர்கள் ஏற்பாடு செய்யப்பட்டு வருகின்றனர். இந்த ஏற்பாடு பார்த்தீங்கன்னா, இந்த பிஸ்கெட்டு, தண்ணி பாட்டில் உள்ளிட்டவைகளை இந்த தற்போது இந்த தொண்டர்கள் ஏற்பாடு செய்யப்பட்டு இந்த தொண்டர்கள் அந்த அருகே உள்ள மாநாடு திடலின் அருகே உள்ள தனியார் மண்டபத்தில் சுமார் 5 லட்சம் பிஸ்கெட் பாக்கெட்டுகள் போடப்பட்டு வருகிறது. அதனை நமது ஒளிப்பதிவாளர் கிருஷ்ணராஜ் அவர்கள் தற்பொழுது காண்பித்துக் கொண்டுள்ளார். இந்த மாவட்ட தலைமை கழகமானது இந்த ஏற்பாட்டினை செய்யப்பட்டுள்ளது. அவர்கள் முழுக்க முழுக்க அவர்களது செலவில் இந்த பிஸ்கெட் பாக்கெட், மிக்சர் பாக்கெட் மற்றும் தண்ணீர் பாட்டில்கள் ஏற்பாடு செய்யப்பட்டு அதில் ஒரு சின்ன பை மூலமாக போடப்பட்டு வருகின்ற தொண்டர்களுக்கு வழங்கப்பட உள்ளது. சுமார் இங்கு பார்த்தீர்கள் என்றால், தற்பொழுது விழுப்புரம் விக்கிரவாண்டி வீசாலை மாநாடுக்கு திடலுக்கு அருகே உள்ள தனியார் மண்டபத்தில் தற்பொழுது அந்த பேக் செய்யும் பணியில் அந்த தொண்டர்கள், தமிழக வெற்றிக் கழகத்தின் தொண்டர்கள் தற்பொழுது அந்த பணியில் ஈடுபட்டு வருகின்றனர். சுமார் 50க்கும் மேற்பட்ட தொண்டர்கள் இந்த பணியில் ஈடுபட்டு வருகின்றனர். தற்பொழுது இந்த காட்சியினை நாம் காண்பித்து வருகின்றோம். இந்த பகுதியில் பார்த்தீர்கள் என்றால், தற்போது இது மட்டும் 5 லட்சம் பேக்குகள் இங்கே பேக் செய்யப்பட்டு வருகிறது. மீண்டும் 8 லட்சம் முதல் 10 லட்சம் நபர்கள் வருவார்கள் என அந்த தொண்டர்கள் நமக்கு தகவல் தெரிவிக்கின்றனர். அதனைத் தொடர்ந்து பத்தவில்லை என்றால் விழுப்புரம் மாவட்டத்தில் உள்ள விழுப்புரம் நகரில் உள்ள ஒரு சில கல்லூரிகளிலும் பேக் செய்யும் பணியானது நடைபெற்று வருவதாகவும், அதேபோன்று புதுச்சேரியிலும் இந்த பேக் செய்யும் பணியானது நடைபெற்று வருவதாகவும், அங்கிருந்து வரப்படும் பொருட்கள் எடுத்து வந்து மாநாட்டிற்கு வருபவர்களுக்கும் மாநாடு நிர்வாகிகள் மூலமாகவும் வழங்கப்பட உள்ளது. அதேபோன்று மாநாட்டிற்கு நாளை கலந்து கொள்ள உள்ளவர்களுக்கும் அந்த பொருளானது வழங்கப்பட உள்ளது. தற்பொழுது நாம் இங்கே இருக்கிறோம். இங்கு தற்பொழுது அந்த ஏற்பாடு செய்யப்படும் பணியினை நிர்வாகி ஒருவர் இங்கு நம்முடன் இருப்பார். அவரிடம் பார்ப்போம். சார் வணக்கம். இப்போ நீங்கள் இந்த ஏற்பாடு என்ன, தற்பொழுது இந்த நிர்வாகிகள் இப்போ ஏற்பாடு பண்ணியை செய்திருக்கார், இவர்கிட்ட நம்ம கேட்போம் சார். வணக்கம். வணக்கம் வணக்கம் சார். இப்போ இங்கே வந்து 8 லட்சம் பேருக்கு நம்ம ப்ரிப்பேர் பண்ணிட்டுருக்கோம். ஒரு கவரில் வந்து அந்த கவர் ஒரு நிமிஷம் கொடுங்க. ஒரு கவரில் வந்து என்னென்னா, ஒரு மிக்சர் பேக்கெட் இருக்கும், ஒரு பிஸ்கெட் பேக்கெட் இருக்கும், ஒரு வாட்டர் பாட்டில் இருக்கும் சார். ஆமாம், இதுதான் அதோட பேக்கிங். இதில் சார் வாலண்டியர்ஸ் வந்து நாங்கள் எங்கள் தமிழக வெற்றி கழகத்தின் சார்பாக நம்ம நண்பர்கள் இருக்காங்க. எங்கள் மூலியமாக தான் இது எல்லாருக்குமே விநியோகம் பண்ணோம். பப்ளிக் எல்லாருக்குமே கொடுத்துட்டுருக்கோம் சார். கொடுக்க ஸ்டார்ட் பண்ணுவோம் சார். மாநாடு வர்றவங்களுக்கு பப்ளிக் யார் வந்தாலும் கொடுப்போம். சாப்பிட்றது என்ன சார், தளபதி இதுதான் சொல்லியிருக்காரு, யார் வந்தாலும் கொடுங்கன்னு சொல்லியிருக்காரு சார். 8 லட்சம் பேருக்கு இதில் ரெடி பண்ணிட்டுருக்கோம். இப்போதைக்கு 10 லட்சம்னாலும் ரெடியாக இருக்குது. பாண்டிச்சேரியிலேருந்தும் வரும், விழுப்புரத்துலேருந்தும் வரும், ரெடியாக இருக்கும். நாங்கள் எல்லாத்துக்கும் ரெடியாக தான் இருக்கோம் சார். கனிமொழி, இப்போது நாம் பார்த்தோம் இந்த ப்ரிப்பேர் பண்ணவங்க நமக்கு இப்போ பேட்டி கொடுத்தாங்க. அவங்கள பார்த்தீங்கன்னா 5 லட்சம் நபர்களுக்கு இங்கே தயார் செய்யப்பட்டு வருவதாகவும், இது பத்தவில்லை என்றால் புதுச்சேரியிலும் விழுப்புரத்திலும் உள்ள இடங்களில் தயார் செய்யப்பட்டு வருகின்ற தொண்டர்களுக்கு வழங்கப்பட உள்ளதாகவும் நமக்கு தெரிவித்துள்ளனர். கனிமொழி. லைகா ப்ரொடக்ஷன் சுபாஷ்கரன் தயாரிப்பில் ரஜினிகாந்த் நடிப்பில் ஞானவேல் ராஜா இயக்கத்தில் வேட்டையன் வெற்றி நடை போடுகிறது. செய்திகளை உடனுக்குடனும் துல்லியமாகவும் தெரிந்து கொள்ள சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.